வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம். அன்பார்ந்த நண்பர்களே, வாழ்க்கையில் கவலை இல்லாமல் வாழ்வது இயலாது. வாழ்க்கைன்னு இருந்தாலே கவலை இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று ஒரு கருத்து நிலவுவதை நீங்கள் அறிவீர்கள். எல்லாருமே சொல்கிறோம், ஒருத்தர் சொல்கிறாங்க கவலை இல்லைங்கிறாங்க, அப்புறம் கவலைப்படாதீங்கன்றாங்க, ஒருத்தர் சொல்கிறாரு எப்போங்க கவலை தீரும், இந்த கட்டையில் வேகிற வரையில் கவலை தீராதுங்க, செத்தாதாங்க கவலை இருக்காது. அதனால தான் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா இனி கவலையே இல்லை அவருக்கு என்று கூட சொல்கிறாங்க இல்லையா. அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா, உலகத்தில் வாழ்ந்தாலே கவலை தான், கவலை இல்லாத வாழ்க்கை கிடையாது என்று பலர் நினைக்கிறாங்க இல்லையா. ஆனால் ஆசான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்கிறாங்க, சிக்கல் இல்லாத வாழ்க்கை இல்லை, கவலை இல்லாத வாழ்க்கை உண்டு. அது எப்படி என்ன சொல்கிறார், உடம்பில் உயிர் சிக்கி கொண்டிருக்கிற வரை சிக்கல்கள் வரும். இந்த சிக்கல்கள் என்பதைத்தான் ஆங்கிலத்தில் ப்ராப்ளம்னு சொல்கிறோம், இந்த பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சிக்கல்கள் பிரச்சனை. எங்கு ஒரு சிக்கல் இருந்தால் அந்த சிக்கலுக்கு தீர்வு உண்டு. பூட்டுன்னு இருந்தால் அதை திறப்பதற்கு சாவின்னு ஒன்று இருக்குமா இருக்காதா, இருக்குங்க. அதனால தான் கவலை இல்லாமல் வாழ முடியும் என்றும் மகான்கள் சொல்கிறாங்க. மகான்கள்னால் அறிஞர்கள், சித்தர்கள், மெய்ஞானிகள் பன்னெடுங்காலமாக சொல்லியிருக்கிறாங்க எத்தனையோ பேர் கவலை இல்லாமல் வாழ முடியும். அது என்னன்னா, சிக்கல்களை தீர்க்கிற அறிவு இருந்தால். அந்த அப்போ கவலைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பம், இந்த துன்பம் நீடிக்குதுங்க, துன்பம் வரும், துன்பம் வந்தால் சிக்கல், துன்பம் நீடித்தால் அது கவலை. இப்போ உடலுக்கு ஒரு வலி வருது, நோய் வரும், நோய் வந்தால் அது சிக்கல். இப்போ உலகத்தில் நோய் வராமல் இருக்குமா, வலி வராமல் இருக்குமா, அது ரெண்டு காரணம். இப்போ விபத்துக்கள்னால கூட வலி வரும், எங்கேயாவது மோதிடுவோம், அல்லது வேறு யாராவது நம்ம மேலே மோதிடுறாங்க, அல்லது ஏதோ பஞ்சபூதங்கள் மோதுது, நிலம் மோதுது, நீர் மோதுது, நெருப்பு காற்று எல்லாம் மோதுதா இல்லையா, அதனால் வலி வரும். நாளில் இந்த வலி உணர்வை பெறாதவங்க யாராவது இருப்பாங்களா, ஒருத்தரும் கிடையாது. அதே போல் நோய், நோயின்னா அது உடம்புக்குள்ளே அந்த உயிர் ஓட்டத்தில் தடை ஏற்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசாயன குழப்பம். இப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு நோய் இருக்குது, அந்த உடம்பில் ரசாயனம் கெட்டுப்போச்சு. அது என்னன்னா, மனித உடம்பில் என்னென்ன ஜீவரசாயனங்கள் இருக்கணும், அது எவ்வளவு இருக்கணும், என்ன தரத்தில் இருக்கணும்னு ஒரு நியதி இருக்குது. நம்முடைய வாழ்க்கை முறையினால் அந்த ரசாயனம், தேவையான ரசாயனம் இல்லாமல் போனாலோ, அல்லது தேவையற்ற ரசாயனம், அதான் கெட்ட பொருள். நம்ம உணவில் நமக்கு தேவையில்லாத ரசாயனங்கள்லாம் இருக்கும், அது உணவு சரியாக ஜீரணமாகும்போது அந்த கழிவுகளெல்லாம் வெளியேறிடும், வெளியேற்றப்பட்டு விடும். நம்முடைய வாழ்க்கை முறையினால் அந்த கழிவு வெளியேறவில்லை என்றால் அது உடம்பிலே தேங்கி ரசாயனம் கெட்டு போயிடும். அப்போ தான் உடம்பில் நோய் வருது, வலி வருது, எங்கேயோ வலிக்குது இல்லைங்களா. அந்த வலி வந்த உடனே அதை ஈஸியாக இப்போ கண்டுபிடிச்சிடுறோம், உடனே ரத்தத்தையோ அல்லது உடல் செல்களையோ பரிசோதனை பண்ணுறோம், என்ன கண்டுபிடிச்சோம், பயோ லேபில் போய் தேவையான சத்து பொருள் இல்லை, தேவையில்லாத ரசாயனங்கள் அங்கே தேங்கி கிடக்குது, இதான வலி.
அப்போ இங்கே வைத்தியம் என்ன பண்ணுறோம்? அந்த தேவையான ரசாயனங்களை மருந்து மூலம் அது உணவையும் ஒழுங்குபடுத்தி, உணவையும் மருந்து, உணவையும் அப்புறம் மூலிகைகள் மருந்துன்னு சொல்கிறோம். மூலிகைகள், இந்த மூலிகைகளை தான் நேரடியாகவும் பயன்படுத்துகிறோம், அது மூலிகை மருத்துவம். அதை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி பயன்படுத்தினா சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், ஆங்கில மருத்துவம், அலோபதி, அப்புறம் ஹோமியோபதி. இப்படி நமக்கு தெரிய இதெல்லாம் அந்த மூலிகைகளை தான் பயன் உருமாற்றி தரம் மாற்றி அதை மருந்தாக தயார் பண்ணுறோம். நேரடியாக பாருங்கள், வீட்டில் பாட்டி வைத்தியம், வீட்டு வைத்தியம், அஞ்சரைப்பட்டி வைத்தியம்லாம் சொல்கிறோம். நேரடியாக நம்ம எத்தனையோ மூலிகைகளை நேரடியாக பயன்படுத்தி அதை உணவில் சேர்த்துக்கிறோம், அல்லது தனியாகவும் சேர்த்துக்கிறோம். இப்போ வேப்பிலை இருக்குது, வேப்பிலெல்லாம் உணவு அல்ல, அது எப்போ அங்கே ரசாயன குழப்பம் வருது அப்படின்னா வேப்பிலை மஞ்சள்லாம் சாப்பிட்றோம். இப்போ இந்த கொரோனா கூட வேப்பிலை மஞ்சள் சாப்பிட்டாலே கொரோனா கட்டுப்படுதுன்றது உண்மை. அது அதனுடைய வீரியத்தை பொறுத்து, அது ஒரு வீரியம் குறைவான வைரஸாக இருந்தால் கூட அதில் குணமாகலாம். இது மாதிரிங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த இதான மருத்துவம்னு சொல்கிறோம். இப்போ இந்த மருத்துவம் செய்து விட்டால் அந்த நோயை என்ன பண்ணிடலாம்? குணப்படுத்திடலாம். அப்போ நோய் இருக்குமா? நோய் இல்லைன்னா அங்கே பிரச்சனை இருக்குமா? அந்த பிரச்சனை நீடிச்சிருக்குமா? இருக்காது. அந்த நிலைக்கு என்ன பேருங்க? இதுதான் கவலை இல்லாத வாழ்க்கை. இப்போ சொல்லுங்க, பிரச்சனைகள் வருங்க, பிரச்சனைகள் உண்டு, வீட்டுக்கு வீடு பாசப்படின்னு சொல்கிறது இதுதான். தயவு செஞ்சு இந்த கருத்தை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தியுங்க. இனிமேல் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்ல மாட்டீங்க? பிரச்சனை இல்லாத கவலை இல்லாத வாழ முடியும், கவலை இல்லாத வாழ்க்கை இல்லை என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். அதுக்காக தான் நான் இப்போது வேதாத்திரிய சிந்தனைகளை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, கவலை இல்லாமல் வாழலாம். அதுக்கு என்னன்னா, இந்த 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 நோயை குணப்படுத்துறது என்ன என்ன, அல்லது நோயின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சிட்டிங்கன்னா, நம்ம இப்போ அதை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கவலை இல்லாமல் வாழலாம். இப்போ நோயின்றது என்ன அப்படின்னா, நம்ம உடம்பில் உயிர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? உயிர் நம்ம உடம்பில் உற்பத்தி ஆகுது. எப்படி? உணவு. உணவு தான் உயிராக மாறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. தெரியுமில்ல, இப்போ சாப்பிட்றோம். இந்த உணவு சாப்பிடலைன்னா உயிர் சக்தி உற்பத்தி ஆகாது. அப்போ உயிர் சக்தி நமக்கு குறையுது, நல்லா தெரியுதுல்ல. அப்போ உயிர் சக்தி குறைஞ்சி போச்சு, சாப்பிட்டீங்கன்னா உயிர் சக்தி கூடுது. அது உடலுக்கு வேண்டிய ரசாயனங்கள், அது உணவுன்னு சொல்கிறோம் அல்லது மூலிகைன்னு சொல்கிறோம், எப்படி வேணாலும் உண்டா. அந்த மூலிகைன்றதா மருத்துவ குணமுடைய உணவு, எல்லாம் ஒன்று தானுங்க. இப்போ எல்லாமே உணவு தான், புரியுதுங்களா? அப்போ இந்த உணவை முதல்ல நம்ம வந்து என்ன செய்யணுங்க? ஒழுங்குபடுத்தணும். இப்போ மருத்துவரே என்ன பரிசோதனை பண்ணுறாங்க? ஏதோ ஒரு நோய் பரிசோதனை பண்ணுறாங்க. ஒன்று உணவை ஒழுங்குபடுத்த சொல்கிறாங்க, அப்புறம் மருந்து கொடுக்குறாங்க. இன்னொன்று என்ன செய்கிறாங்க? இந்த நோய் எப்படி வந்திருக்குதுன்றதை ஒன்று பாருங்களேன். இந்த உடம்பில் உயிர் சக்தி குறைஞ்சதுனால, நம்முடைய வாழ்க்கை முறையினால் அந்த கழிவுகள் உணவுலேருந்து ஜீரணமாகி பிரிக்கப்படணும் இல்லையா? அந்த உயிர் சக்தி நம்ம உடம்பில் குறைவாக இருந்ததுன்னா இந்த கழிவுகள் உடம்புலையே தேங்கிரும், செல்கள்லேயே தேங்கிரும், அது ரத்தத்திலேயே ஓடும். ரத்தத்துலேயும் இருக்கும், உடல் செல்கள்லேயும் இருக்கும். அதுதான் நோயினுடைய அறிகுறி. பாருங்கள்,
இப்போ நோய் வந்த உடனே பரிசோதனை பண்ணுறோம், ரத்தத்தில் கழிவுப் பொருள் இருக்குது, அப்போ அதை எப்படி சரிப்போம், வெளியேற்றுறது? அதுக்கு தாங்க உடல் பயிற்சின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது யோகா உடல் பயிற்சி, ஃபிசியோதெரப்பி, நியூரோதெரப்பி, அது இதுன்னு எத்தனையோ பயிற்சிகள் இருக்கு. அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர், இது மருத்துவத்தில் கொடுக்குறோமில்ல, இது எதுக்குன்னு பாருங்க. அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு. அந்த கழிவுகள் இருந்ததுனால தான் உயிரோட்டத்தில் தடை வந்திருக்குது. சரிங்களா? அந்த அது அதுக்கு அப்போ அதுதான் இந்த ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க. வாக்கிங் ஆகுது போங்க, நல்லா விளையாடுங்க, நடனம் ஆடுங்க, இதெல்லாம் நம்ம ரெகுலர் நம்முடைய உழைப்பு, நம்முடைய வாழ்க்கை முறையில் இந்த உடலுக்கு தேவையான அசைவு இருக்கணும். அது இல்லை, இப்போ நோய் வந்துருச்சு, இப்போ எங்கேயோ வலிக்குது, அப்போ கூட மருத்துவர்கள் சொல்கிறாங்க இனியாவது உடல் பயிற்சி செய்யுங்க, ஏதாவது ஒரு உடல் பயிற்சி செய்யுங்க. அப்புறம் என்ன செய்ய சொல்கிறோம், அந்த உடல் பயிற்சி சரியாக வரலன்னா அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர், மசாஜ், வர்மா, நியூரோதெரப்பி, ஃபிசியோதெரப்பி, இதெல்லாம் செய்ய சொல்கிறாங்களா இல்லையா? இதிலிருந்து இப்போ நீங்கள் என்னங்க தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த உயிர் சக்தி நம்ம உடம்பில் குறைஞ்சா உடம்பில் ரசாயன குழப்பம் வரும். அந்த ரசாயன அப்போ அந்த ரசாயன குழப்பத்தான் சிக்கல், அதை சரி பண்ணிட்டா நோய் குணமாயிடுதுல்ல, அப்போ கவலை இல்லாமல் வாழ முடியுமா? முடியாதா? ஆகையினால இப்போ இன்னொன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம், நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் இருந்தால் கவலையே இல்லை. ஏன்னா எதிர்ப்பு சக்தி இருக்குது, அப்போ நோய் வருமா, சிக்கல் வருமா? வராது. இதுதான் வள்ளுவர் சொல்வார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். இந்த அறிவில் மனிதன் உயர்ந்திருந்தா, அதான் என்ன அறிவுங்க, உயிர் அறிவு. இந்த உயிர் பற்றிய அறிவு வேணும், அதான் வேதாத்திரியம் சொல்லுது, உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அந்த உயிர் அறிவு தான் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், அதான் ஆன்மீக கல்வி. இந்த உயிர் உயிர்னு சொல்கிற முடியல, அந்த உயிர் தான் என்னதுங்க, இப்போ எல்லாருக்கும் ஒரு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, ஒரு தெய்வீக சக்தி இருக்குது, தெய்வம்னு ஒன்று இருக்குது, அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தையும் இயக்குகிறது, ஆக்குகிறது, மறைக்கிறது, எல்லாம் இறைவன் செயல், அது அது ஓமையற்றவன், இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த தெய்வம் பற்றிய அறிவுக்கும் பெயரும் ஆன்மீக அறிவு தான். அந்த ஆன்மாவை அறிந்தவனுக்கு, அந்த தெய்வத்தை பற்றி அறிந்தவனுக்கு, அதுதான் நம் உடம்பில் உயிராக இருக்கிறது என்பது விளங்கிவிடும். அதனால தான் தெய்வத்துக்கு ஆத்மான்னு சொல்லுவாங்க, நம்ம உடம்பில் இருக்கிற உயிருக்கு பேர் ஜீவாத்மான்னு சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். அப்போ ஆன்மாவை அறிந்தவனுக்கு நோயின்னா என்ன, நோய் எப்படி வருது, எதனால் வருது, எப்படி நோயை குணப்படுத்துறது, அதெல்லாம் தெரிஞ்சிருங்க. அதனால தான் இந்த ஆன்மீக கல்வியை கற்பதற்கு ஆன்மாவை அறியும் கலை, அதான் மனவளக்கலை, யோகா. அது பேர் வடமொழியில் யோகா, தமிழில் பேர் யோகம், யோகம் யோகா அப்படின்னு வந்துருச்சு. அதை தூய தமிழில் சொன்னால் மனவளக்கலை, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அது அறிவு. அந்த அறிவு தான் பர்சனாலிட்டி, அறிவாட்சி தரம். நமக்கு உயிர் பற்றிய அறிவு வேணுங்க. அந்த உயிர் பற்றிய அறிவை பெற்றவர்கள் எப்படி வாழ்வாங்கன்றதை பார்க்கலாம். இந்த உயிர் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சிருவான். எப்படி உற்பத்தி ஆகுதுங்க, உணவு. அப்போது எப்போ சாப்பிடணும், எதை சாப்பிடணும், நல்ல உயிர் சத்து உள்ள உணவு சாப்பிடணும், பசி வந்து சாப்பிடணுமில்ல. அப்புறம் அந்த உணவை விரும்பி ரசித்து ருசித்து அரைச்சி கூழாக்கி, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்கிறீங்கல்ல. அப்புறம் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நினச்சி அளவோடு சாப்பிடணும். சுவையில் மயங்கி அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நோய் வருமா வராதா, இதை சொல்லுங்கள் எல்லோரும். அப்போது உணவை முதல்ல ஒழுங்குபடுத்தணும்.
இந்த உணவுல இருந்தா நமக்கு உயிர் சக்தி உற்பத்தி ஆகுது. இது வரவு. அப்போ அது எப்போ அது செலவு இருக்கு இல்லையா, உயிர் சக்தி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. உற்பத்தி ஆகி இந்த உயிர் சக்தி தான் உணவு தான் என்ன ஆகுதுங்க, இந்த உடல் செல்லுகளாக மாறுது. அந்த உணவை உடல் செல்லுகளாக மாற்றுறது உயிர் சக்தி தான். இந்த செல்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிடத்துக்கு 300 கோடி செல்கள் அழியுதுன்னு சொல்கிறோம்ல, அப்போ அதை புதுப்பிக்கணுமா இல்லையா? அதை யார் செய்கிறா? இந்த உயிர் தான் செய்யுது. இப்போ உயிர் எதை வச்சு செய்யுது செல்களை புதுப்பிக்குது? உணவு. அப்போ உணவு நீங்கள் கொடுக்கணுமில்ல, இதான் உணவு எடுத்து. உணவுங்கிறது நிலமும் நீரும் சரிங்களா. இப்போ தாகம் வரும்போது தண்ணி குடிக்கணும், பசிக்கும்போது சாப்பிடணும். இதை ஒழுங்காக செஞ்சிங்கன்னா நம்ம உற்பத்தி கூடியிருக்கும். அது செய்யாதனால தான் என்ன செய்கிறோம், மருந்து கொடுக்குறோம். மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, உணவையும் ஒழுங்குபடுத்து, இந்த மருந்தும் சாப்பிடு, இதான வைத்தியம். அந்த வைத்தியம் பாருங்களேன், அது மூலிகை வைத்தியம், பாட்டி வைத்தியம். அதில் சிறந்த வைத்தியம் மருத்துவ முறை தான் ஹோமியோபதி சொல்லியிருக்கிறோம். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. நம்ம உடலுக்கு வேண்டிய சத்துப்பொருள் உயிர் சத்து, அதான் அது அந்த இருந்தால் தான் அது நோய் எதிர்ப்பு சக்தியை உயிர் சக்தியை உற்பத்தி பண்ணும். அதானே, அதுக்கு தான் பெஸ்ட்டு என்னதுங்க, முதல் மருத்துவம் வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், மூலிகை வைத்தியம். அதை விட ரொம்ப எளியது ஹோமியோபதி மருத்துவம். என்ன அந்த ஹோமியோபதியில் அதில் சிறந்த மருத்துவர்கள் வேணும். மருந்து இருக்குது, சிறந்த மருத்துவர்கள் இருந்தால் கரெக்டாக எந்த நோய்க்கு எந்த உறுப்பில் அவருக்கு என்ன ரசாயனம் கெட்டிருக்குது, எந்த ரசாயனம் குறைஞ்சிருக்குது, அந்த ரசாயனத்தை கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அது சரியாயிடும். இதுதான் அனுபவத்தில் கண்ட உண்மை. அதனால் இது மருத்துவம், இதை ஒன்று பார்த்தோம். இன்னொன்று உணவு. இதில் நம்ம சித்தர்கள் ஒரு மருத்துவ முறையை கண்டுபிடிச்சாங்க. அது நமக்கு நாமே நம்ம உடலுக்கு வேண்டிய மருந்து. இப்போ வெளியிலேருந்து சாப்பிட்றோம் இல்லவா, வெளியிலேருந்து ரசாயனத்தை உள்ளே கொடுக்குறோம், அதான் மறு உந்து மருந்து. அதுக்கு நம்ம உடம்பில் நம்ம உணவு ஜீரணமாகுது பாருங்கள். அதில் 7வது நாள் அதாவது 7வது தாது ஒன்று உற்பத்தி ஆகுதுங்க. அதுக்கு பேர் விந்துநாத சக்தி, வித்து குழம்புன்னு சொல்லுவாங்க, செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயட். அதை விஞ்ஞானத்தில் பிளாசம்னு சொல்கிறோம். அது இன்றைக்கி சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், இந்த உணவு இன்றைக்கி ரசமாக மாறிடும், நாளைக்கு ரத்தமாக மாறும், அப்புறம் சதையாக மாறும், அப்புறம் கொழுப்பாக மாறும், அப்புறம் எலும்பாக மாறும், அப்புறம் மஜ்ஜையாக மாறும், அப்புறம் வித்து குழம்பாக மாறும். 7 நாள். 7வது தாது இருக்குது பாருங்கள், அது ஒவ்வொரு செல்லுலையும் இருக்குது, மூளை செல்களில் அதிகமாக இருக்கு. இந்த 7வது தாது நம்ம உடம்பில் 14 வயசுக்கு மேலே அது மூலாதாரங்கிற இடத்துல உடலுக்கு மையப்பகுதியில் வந்து அது தேங்குங்க. அது இயல்பு. அதுக்கப்புறம்தான் அது வந்து உயிரணு கருமுட்டையாக மாறும். அதுக்காக 14 வயசுக்கு மேலே மெச்சூரிட்டி, 14 வயசுக்கு வரையில் உடலில் வளர்ச்சி இருக்குது, மூளை கட்டணும். அந்த மூளையை கட்டி முடிக்கிறதுக்கு 14 வயசு ஆகிடும். அந்த அதுதான் வித்து குழம்பு. ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு செல் உருவாகணும்னா அதுக்கு அந்த உணவு தானே வேணும். அதில் வித்து குழம்பு தான் ரொம்ப முக்கியமுங்க. அந்த வித்து குழம்பு அதுக்கப்புறம் சர்ப்ளஸ் ஆகுது, மிச்சமாகுது. அதுதான் இன்னொரு குழந்தையை கட்டுறதுக்கு, இன்னொரு உயிரணுவை உற்பத்தி பண்ணுறதுக்கு இயற்கை அமைப்பு படி அது மூளையை கட்டி முடித்த உடனே மூலாதாரத்துக்கு வந்துடும். உடலுக்கு மையப்பகுதி, சென்டர் ஆஃப் தி பாடி, அதை மூலாதாரம் கருமையம்னு சொல்லுவாங்க. அங்கே வர்ற அந்த வித்து குழம்பை
அஸ்வினி முத்திரை, ஓஜஸ் மூச்சு அப்படின்னு ஒரு ரெண்டு பயிற்சி மூலம் அதை நம்ம மூளைக்கு, மூளையில் பீனியல் சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்குதுங்க, அங்கே கொண்டு வந்து அதை இருப்பு வைக்கணும். அது 14 வயசுக்கு முன்னாடி அங்கே எப்பவுமே இருப்பு இருந்தது. அது 14 வயசுக்கு மேலே அந்த பால் உணர்வு எண்ணம் வருது பாருங்க, தாம்பத்திய உறவு விருப்பம், அது வந்த உடனே அதுக்கு அது எப்போ வருதுன்னா அது உயிரணுவாக மாறினாதான், ஸ்பேம் ஓவமாக உருவாக மாறினாதான் அந்த பால் உணர்வு எண்ணம் வரும். அப்போ அது உயிரணு பால் உயிரணு கருமுட்டையாக மாறுவதற்காக அந்த பீனியல் சுரப்பில் இருந்த இருப்பு கீழே இறங்கிடுது. அது அவ்வப்போது இறங்கிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். இதை சித்தர்கள் என்ன பண்ணாங்க, அந்த பீனியல் சுரப்பியிலேயே இந்த வித்துக்குழம்ப கொஞ்சம் நாளைக்கு இருப்பு வச்சா, அதை ஒரு கணக்கு சொல்கிறாங்க அவங்க, 48 நாளைக்கு அது கீழே இறங்க விடாமல் அங்கேயே நிறுத்திட்டீங்கன்னா அது அமுதமாக மாறி என்ன பண்ணும், அப்படியே ரத்தத்தில் கலந்து உடலுக்கு வேண்டிய சத்துக்களாக மாறிடும். இதனால் தாங்க இந்த சித்த மருத்துவர்கள் பாருங்கள் மருந்து கொடுப்பாங்க நோய்கள், சில பெரிய கடுமையான நோய்கள் இருக்குது பாருங்கள், அப்போ ஒரு பத்தியம் சொல்லுவாங்க, குடும்ப பத்தியம்னு சொல்லுவாங்க, நீ ஒரு 48 நாளைக்கு இந்த மருந்தையும் சாப்பிடு, நான் கொடுக்குற மருந்தையும் சாப்பிடு, தாம்பத்திய உறவையும் நிறுத்திடு. அப்போ என்ன, அந்த மருந்தும் வேலை செய்யும். இந்த 48 நாளில் இந்த வித்துக்குழம்பு, இந்த முத்துக்குழம்பு அந்த கீழே இறங்காது இல்லை, அவன் தாம்பத்திய உறவில் ஈடுபட மாட்டானே, அந்த எண்ணமே வராதே, ஈடுபட மாட்டானே. அப்போ பீனியல் சுரப்பிலே அது இருப்பாயிடுதுங்க, இருப்பானால் அமுதமாக மாறிவிடுகிறது. இதுதான் சொல்கிறாங்க, வித்து அமுதரசமாய் மாறும் வேதாத்திரியம் கூறுகிறது. அது நாளமில்லாத சுரப்பி, நேரடியாக பீனியல் சுரப்பிலிருந்து ரத்தத்தில் கலந்து அது ரத்தத்தில் ஓடும். ஓடும்போது எல்லா உறுப்புக்கும் போகும் அல்லவா, அந்தந்த உறுப்புக்கு தேவையான சத்துக்கள் அதை எடுத்துக்கும். இதுதான் உணவும் அதுவே மருந்தும் அதுவேன்னு சொல்கிறோம். அது என்னன்னா இந்த காயக்கல்ப பயிற்சி. அப்போ இதையும் செய்துக்கிட்டு வந்தோம்னா நமக்கு என்ன ஆயிருங்க, உயிர்சக்தி உற்பத்தி கூடிடும். அந்த ரத்தம், அந்த சத்துப்பொருள் வந்து, அந்த சத்துப்பொருள் தான் என்ன ஆகுதுங்க, ஒவ்வொரு செல்லிலையும் இருப்பாகுது. அதுதான் நம்ம உடம்பில் உயிர் துகள்களை தாங்குகிற ஒரு சக்தி, விந்துநாத பிளாசம். இந்த பிளாசத்தினுடைய அளவு தரம் கூடும்போது நமக்கு உணவிலிருந்து, சுவாச காற்றிலிருந்து, கோள்களிலிருந்து நம்ம உடம்புக்குள்ளே மின் அணுக்கள், எலக்ட்ரான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குதுங்க, அதை பிடிச்சு வைக்கிறது தான் இந்த வித்துக்குழம்பு. அப்போது உணவையும் ஒழுங்குபடுத்தி மருந்தும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த காயக்கல்ப பயிற்சியும் செஞ்சு வித்துக்குழம்பு அமுத ரசமாக மாற்றிட்டோம்னா நமக்கு உடம்பில் உயிர் துகள்களை பிடித்து வைத்து கூக்கிற அந்த விந்துநாத சக்தி பிளாசம் உடம்பில் கூடிடும். அது கூடுனா அதிகமான உயிர் துகள்களை பிடிச்சு வைக்கும். அப்போ இந்த உயிர் துகள்களுடைய சுழற்சியினால தான் காந்த சக்தி உற்பத்தி ஆகுதுங்க, அதுதான் எலக்ட்ரான், எலக்ட்ரோ மேக்னட்டிசம். அது உடம்புக்குள்ளே இருந்தால் பயோ, அதனால் பயோ மேக்னட்டிசம், ஜீவகாந்தம், இதுதான் உடல் மன இயக்க சக்தி. இந்த சக்தி தான் நம்ம என்ன பண்ணுதுங்க, நம்ம உடலை இயக்குது. இந்த உடல் இயக்கம், இந்த செல்கள் அழியும், இதை புதுப்பிக்கணும் இல்லைவா, அதான் ஜீரணம். அப்போ ஜீரண சக்தியாக விளங்குவது எது, ஜீவகாந்த சக்தி. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தின்னா என்னது, அதே அதுதான். அப்போது நோய் எதிர்ப்பு சக்தினா இந்த ஜீவகாந்த சக்தி நம்மகிட்ட சர்ப்ளஸாக இருக்கணும். இப்போ உதாரணமாக உடல் மன இயக்கத்துக்கு நம்ம மின்சாரம் மாதிரி நம்முடைய ஜீவகாந்த சக்தி ஒரு யூனிட்னு வச்சுக்கங்களேன், இப்போ ஒரு 1000 யூனிட் அல்லது வோல்டேஜ் கணக்கு பார்த்துக்கலாம். இப்போ வீட்டிலெல்லாம் மின்சாரம் இருக்கு இல்லைங்களா, 220 வோல்ட், அது மாதிரி நம்ம உடம்பில் 220 வோல்ட் இருந்தால் இந்த உடல் இயக்கம் மன இயக்கம்லாம் நடக்கும். உடல் இயக்கம்னா ஜீரணம் நடக்கும், மன இயக்கம்னா என்ன, நீங்கள் விழித்திருக்கிற காலத்தில்
தொழில் செய்து பொருள் ஈட்டுறோம், புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம், மனம் இயங்குதல்லவா, அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையை உணர்றோம், தோல் தொட்டு உணருது, நாவு சுவைத்து உணருது, மூக்கு வாசனையை உணருது, கண்ணு ஒளியை உணருது, காது ஓசையை உணருது, அப்புறம் இன்னொன்று மூளை சிந்திக்குது, எண்ணும் போது சிந்திக்கிறோம். அப்பெல்லாம் இந்த உயிர் சக்தி தானே செலவாகுது, இதான் மன இயக்கம், புரியுதுங்களா? இந்த மன இயக்கம் விழிச்சிருக்கும் போது தான் நடக்கும். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம், இரவு 10 மணிக்கு படுக்க போகிறோம்னா இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் மன இயக்கம். இந்த மன இயக்கத்தில் உயிர் சக்தி செலவாகுது இல்லை, இன்னொன்று உடல் இயக்கத்தில் செலவாகுது இல்லை. அப்போ உடல் மன இயக்க சக்தியாக விளங்குவது ஜீவகாந்த சக்தி, நல்லா தெரிஞ்சிட்டோம். இந்த ஜீவகாந்த சக்தியை நம்ம எப்பொழுதும் உடல் இயக்க மன இயக்க தேவைக்கு மேலே மிச்சமாக வச்சிருந்தோம்னா அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ எப்படி வருது? சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல். இப்போ நான் கொரோனா வருது, அது வெளியிலேருந்து வருது, ஒரு தட்பவெப்ப நிலை மாற்றம், குளிர் அடிக்குது, குளிர்காலம் வெயில் காலம் ஏதோ வெதர், இந்த தட்பவெப்ப நிலை மாறும்போது கூட நோய் வருதில்ல, கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறீங்க. இன்னும் பிளானட்ரி ரேடியேஷன், கோள்களுடைய சஞ்சாரம், இதனால் கூட நம்ம உடம்பில் ரசாயன குழப்பங்கள் வந்து நோய் வரும். இப்போ ஒரு சிலர் பாருங்கள், ஒரு நோய் வந்திருக்குதோ, எல்லாம் வைத்தியம் பண்ணி பார்ப்பாங்க, ஒன்றும் சரியாக வராது, அதனால் ஜோதிடர்கிட்ட போவாங்க, அவங்க சொல்லுவாங்க, பாருங்கள் இப்போ கோள்கள் நிலை சரியில்லைங்க உங்களுக்கு, இது கொஞ்சம் நல்ல நேரம் சரியில்லை, அது கோளாறுங்க, கோள்களின் ஓட்டம், கோளாறு, கொஞ்சம் கோளாறு வந்துச்சுங்க உங்களுக்கு, கோள்களுடைய ஓட்டத்தில் சீர்மை இல்லை, இன்னும் பாருங்கள் இன்னும் ஒரு 3 மாதத்தில் அந்த கோள் இடம் மாறிடுங்க, அல்லது இன்னொரு 15 நாளில் மாறுதுங்க, அப்புறம் சரியாக போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ கோள்களுடைய சஞ்சாரத்தினாலையும் நோய் வருது. அப்போ இதையெல்லாம் எப்படி தாங்கிறது? அது எதிர்ப்பு. அப்போ கோள்கள் சஞ்சாரத்தில் எல்லாருக்கும் வரும், சுற்றுச்சூழல், நம்ம குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, சாப்பிட்ற உணவு, இந்த இப்போ என்விரான்மெண்டல் பொல்யூஷன் சொல்கிறோமில்ல, அதானே தொற்று நோய்கள் கூட அதுதானே, கொரோனா தொற்று நோய். இந்த காரணத்தினால விபத்துக்களால் கூட நம்ம உடம்பில் நோய்கள் வரலாம். இதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம் காரணமாகவும் நோய்கள் வரும். இன்னொன்று இருக்குதுங்க, நம்ம முன்னோர்கள் செய்த தீய வினைகள், அவங்க அவங்களுடைய உடல் நலத்தையே அவங்க கெடுத்திருப்பாங்க. எப்படி? அவங்களுடைய ஒழுக்க பழக்கம் இல்லை, இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இதில் அளவு முறை மீறி அவங்க உயிர் சக்தியை இழந்து அவங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அந்த நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அதில் அந்த மரபு அங்கே, அந்த நோய் எங்கே இருக்கும்? அவங்களுடைய வித்தில் இருக்கும், அதான் ஸ்பேம் ஓவம். அந்த ஸ்பேம் ஓவத்தில் இருந்தாலும் நம்ம பிறந்தோம், அந்த ஸ்பேம் ஓவத்தில் தான் மரபு அணுக்கள் இருக்குது. நம்ம உடலுக்கு வேண்டிய எல்லா உறுப்புகளுக்கும் மரபு அணுக்கள்னு சொல்கிறோம்ல, ஜீன், அந்த ஜீனே கெட்டு போயிருக்கும், தரங்கெட்டது. அப்போ அந்த ஜீனில் உருவாகிற கட்டப்படுகிற உறுப்பு காலத்தால் தானான் ஓய்வாய்ப்பட்டுரும். இப்போ ஒருத்தருக்கு இருதயம், இருதயத்துக்கான ஜீன் வந்து அவங்க அப்பா அவங்களுக்கு வீக்காக இருக்குது, அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த நோயினால். அப்போ அதே இதுங்க வருதில்லை. இப்போ கணையம் இருக்குது, கணையத்துக்கான ஜீன் வந்து அப்பா அம்மாவுக்கு, அதுக்கு அப்பா அம்மாவுக்கோ அவங்க முன்னோருக்கோ யாரோ ஒருத்தருக்கு இருக்குது, அந்த கருத்தோடராக தானே வந்திருக்கிறோம். அப்போ அது தரங்கிட்டு தானே இருக்கும். அப்போ அதில் உருவான கணையம் நமக்கு எப்படி இருக்கும்? அதுவும் காலத்தால் நோய்வாய்ப்பட்டு, இதுதானே உண்மைங்க. அப்போ இந்த கரு அமைப்பினாலையும் வருதா இல்லையா நோய்கள்? அப்போ கரு அமைப்பினாலே இங்கே ரசாயன குழப்பம் வந்து அந்த உறுப்புகள் கெட்டு போயிடும். அப்போ இது மாதிரிலாம் வருமா வராதா சொல்லுங்கள், நோய்கள் வருமா வராதா? எல்லாருக்கும் வருங்க, முன்னோர்கள் இல்லை அவங்களுக்கு நோய் இருந்ததா இல்லையா, அப்புறம் நமக்கு வரும். அப்போ உடல் நலத்துக்கு சிக்கல் வரும். இந்த அப்புறம் நோய் நம்ம எதனாலெல்லாம் இந்த இந்த ஒன்று உணவு நம்மக்கிட்ட ஒழுங்கு இல்லை, அப்போது உயிர் சக்தி உற்பத்தி குறையும்,
இன்னொன்று பாருங்கள், உயிர் சக்தியை நம்ம எப்படியெல்லாம் கெடுத்துருக்குறோம்னு பாருங்கள். அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா, இந்த மன இயக்க காலத்தில் உழைக்கிறோம் அல்லவா பொருள் ஈட்டுறதுக்கு, உழைக்கிறோம், மன இயக்கம் இருக்குது. அந்த மன இயக்கத்தில் ஒரு அளவு தாங்க நம்ம செலவு செய்ய முடியும். சுமார் இப்போ பாருங்களேன், ஒரு 6 மணி நேரம், அது 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். அதுக்கு மேலே வேலை செஞ்சால் சக்தி விரையும், ஆபத்து ஓய்வு வருதில்ல, ஓய்வு வேணுமில்ல. ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் நீங்கள் உடல் இயக்கம், அதாவது தொழில் செஞ்சீங்கன்னா, புலம், அதாவது மன இயக்கம் நடந்தால் என்ன நடக்குங்க, உயிர் சக்தி அதிகமாக விரையமாயும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஓய்வு எடுக்கணும், உறங்கணும். ஒரு 6 மணி நேரமாவது உறங்கணும், ஓய்வு உறக்கம். அப்போ உறக்கம் இல்லைன்னா, அப்போ உறக்கம் கெட்டு போயிடும், ஓய்வு குறைஞ்சி போச்சு, அதாவது அதிகமாக செலவு பண்ணிட்டோம் மன இயக்கத்தில், அப்போ இருப்பு குறையுமா குறையாதா உயிர் சக்தி. இப்பெல்லாம் கவனிங்க, ஒன்று உணவை பற்றி பார்த்தோம், உணவுனால வரவு குறைஞ்சி போகுது, உழைப்பு உறக்கம், இந்த ரெண்டுலையும் நமக்கு அளவு முறை மீறும்போது செலவு அதிகமாகுது, விரயமாக புரியுது. அதே போல் உடல் உறவு, தாம்பத்திய உறவில் மனிதன் அதில் தாங்க உயிர் சக்தியை அதிகமாக செலவு பண்ணுறான். சித்தர்கள் சொல்கிறாங்க, 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் கட்டுப்படுத்த முடியுதா, முடியுமா, எல்லாராலையும் முடியாது. அப்போ கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும், அதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொன்ன, ஏற்கனவே தாம்பத்திய உறவில் கட்டுப்பாடு இருந்தால் தான் மருந்து வேலை செய்யும்னு சொன்னோம். அதனால தான் வேதாத்திரியம்னு சொல்லுகிறது உடல் உறவு, அதில் ஒரு அளவு இருக்கணும், அளவுக்கு மிஞ்சலான அமிர்தம்னு நினச்சி. அப்போது இந்த பால் உறவு, தாம்பத்திய உறவில் அளவு காக்கிற அறிவு நமக்கு வேணுமா இல்லையா? அதே போல் இன்னொன்று இருக்குது, ஆசை, சினம், பொறாமை, அச்சம், பயம், துக்கம், கவலை. இதான் பொதுவாக சொன்னால் ஸ்டென்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம்னு சொல்கிறோம் அல்லவா. இது இது அப்படி இந்த இங்கே நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய மனம் கொந்தளிக்கிறது, மனக்கொந்தளிப்பு. மனக்கொந்தளிப்பில் என்ன நடக்குதுன்னா, உயிர் சக்தி உடலை விட்டு வெளியேறிவிடும். கடல் கொந்தளித்தா கடலுக்குள்ளே இருக்கிற நீர் கரையை தாண்டி நாட்டுக்குள்ளே வர்ற மாதிரி, இந்த மன அழுத்தம், மனக்குழப்பம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, மனக்கொந்தளிப்பு இருக்கிறவங்களுக்கு உயிர்தான மனமாக இருக்குது. மனம்னா உணர்வு இல்லையா, உயிர் இல்லைன்னா உணர்வு இருக்குமா? இருக்காது. அப்போ உயிர், இப்போ நீங்களே சொல்லுங்கள், கோவப்படுறவங்க, கவலைப்படுறவங்களுக்கு, பயப்படுறவங்களுக்கெல்லாம் நோய் வருதா வராதா? இப்போ கொரோனா வந்தப்பவே பயப்படுறவங்க கவலைப்படுறவங்களுக்கு அதுலேயே உயிர் சக்தி குறைஞ்சி போய் அதில் தான் செத்து போகிறாங்க. ஐயோ கொரோனா வந்துருச்சே, எத்தனை நாளைக்கு ஓய்வு எடுக்கணுமோ, வேலைக்கு போக முடியாது, இவ்வளோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட சிலருக்கு செலவாகுதே. அப்புறம் இந்த பயம் வேறு, அந்த கொரோனா வந்தால் செத்து போயிடுவோமோ, சில நிறையா பேர் செத்து போ, மருத்துவர்களே செத்து போகிறாங்களே, பெரிய பெரிய விஐபியெல்லாம் செத்து போகிறாங்களே. இந்த பயம் வந்த உடனே உயிர் சக்தி குறைஞ்சி போயிடுதுங்க. எத்தனை மணி நேரம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த 1.5 வருஷத்தில். அப்போ இப்போ இப்போ நல்லா யோசனை பண்ணுங்கள், நம்முடைய உடம்பில் வரவுக்கு வரவு குறைஞ்சி போகிறதுக்கு காரணம் உணவில் ஒழுங்கு இல்லை. அப்போ செலவு எது? உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த நாள்லேயும் இந்த நாளும் செலவுக்கு சம்பந்தப்பட்டது. இப்போ நமக்கு புரிஞ்சு போச்சா? இதை இதை அப்போ நோய்க்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு போச்சுல்ல? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செய்யல். இந்த அறிவு இருந்தால், அதான் இந்த நோய் பற்றிய அறிவுன்னு என்னது, உயிர் பற்றிய அறிவு. உயிர் தானே நோய்க்கு சம்பந்தப்பட்டது, அதான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். இதான் ஆத்மா, உயிர், ஆன்மீக அறிவு. அதுதான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது தான் மனிதன், அதாவது ஜீவன்களில் உடம்பில் இருக்கிற உயிர் தான் தெய்வம், ஆத்மா. பரமாத்மா தான் ஜீவாத்மாவாக இருக்குது. அண்டத்தில் கடவுளாய் கருதப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான், வேதாத்திரியம் கூறுகிறது. அதனால் இதான் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்.
இந்த உயிரறிவை உள்ளுணர்வாக பெற்றவர்கள் அவங்க தான் இந்த நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கான வழிகாட்ட முடியும். அதான் மகரிஷி சொல்கிறார், உயிரறிவை உள்ளுணர்வாக பெற்றவர், அவர் அவர் தெய்வத்தை அறிந்தவர் மகான், அவர் தான் சொல்கிறார் நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொண்டு வாழ்வது எப்படி, நோய் வந்தால் அதை தணிப்பது எப்படி. அப்போ நோயை தணிச்சிட்டீங்க போய் விளக்கிட்டீங்கன்னா துன்பம் தொடருமா? துன்பம் தொடர்ந்தால் தானே கவலை, துன்பம் வரும், அது சிக்கல். இப்போ புரிஞ்சுதா? சிக்கல் இல்லாத வாழ்க்கை இல்லை, கவலை இல்லாத வாழ்க்கை உண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொண்டால் துன்பமே வராது. இப்போ இந்த கொரோனா வந்த பிறகு எல்லாரும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, எல்லாம் வேக்சினேஷன் போட்டாச்சா 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 போட்டாச்சா, அது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது தானே போடுறோம். அப்போது இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். என்ன முடிவுக்கு வந்துடுவோம்? இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கிட்டோம்னா நோய் வராமல் தடுத்துக்கலாம், சிக்கல் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி என்னதுங்க? ஜீவகாந்த சக்தி, தீவா ஜீவ ஆத்ம சக்தி. அப்போ அதை அவருடைய செலவையும் என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்தணும் விரயமாகாமல். அப்போ இந்த இந்த உயிர் சக்தியை உற்பத்தியை சீராக வைத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை முறை, அதை விரயம் செய்யாமல் அதை முறையாக செலவு பண்ணுற ஒரு வாழ்க்கை முறை நமக்கு அறியப்பட்டிருந்தால், நாம் அதை அறிந்திருந்தால், இந்த வாழ்க்கை முறையை அறிந்திருந்தால் நமக்கு சிக்கல்கள் வரும். முன் செயலாலேயோ இந்த ஜென்மத்தில் நாம் செய்த அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நமக்கு வலி வரும். அந்த வந்த இதை என்ன செஞ்சிடலாம்? போக்கிடலாம். அதனால் சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை, கவலை இல்லாத வாழ்க்கை உண்டு. இந்த கருத்தை சொல்வதற்குத்தான் நான் இவ்வளவு நேரம் உங்களோடு நான் உரையாடி இருக்கிறேன். அன்பானவர்களே, அதுக்கு என்ன செய்யணுன்றத மகரிஷி சுருக்கமாக சொல்லிட்டார். எல்லாரும் இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த ஐந்திலும் அளவு முறை காக்கும் ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே உடல் பயிற்சி, உடல் பயிற்சி எல்லாருக்கும் அவசியம். எளிய உடல் பயிற்சி அரை மணி நேரம் செஞ்சால் போதும், அதை கற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் அந்த காயக்கல்ப பயிற்சின்னு சொன்னேன், அதையும் கற்றுக்கொள்ளணும், செய்யணும் அல்லவா? உடல் பயிற்சி எல்லாருக்கும் அவசியம். ஏன்னா யாருக்கும் உழைப்பு சீராக இல்லை, உழைப்பு விளையாட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம் இப்போ இருந்தால் கூட நம்ம முன்னோர்களுக்கு இல்லை, அதனால் நமக்கு நோய்கள் கண்டிப்பாக வந்தே தீரும். அதான் பாவப்பதிவு, சஞ்சித கர்ம வினைப்பதிவுகளை போக்கணும்னா உடல் பயிற்சி செஞ்சே ஆகணும், காயக்கல்பம் செஞ்சே ஆகணும். இந்த மனதை அமைதியாக வச்சுருக்கணும்னு சொல்கிறோமே, பயம் கவலை இதெல்லாம் வராமல் இருக்கணுமே, அதுக்கு இந்த மன இயக்கத்துக்கு காடு வேறு. வன்பொருள் என்னது? மூளை. முன்னோர்களும் நாமும் இப்படி உணர்ச்சிவசப்பட்டு பேராசப்பட்டு கவலைப்பட்டு சினம் கொண்டு பழகி போச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி மூளையும் கெட்டுப்போச்சு, மூளை தரம் கெட்டுப்போச்சு. இப்போ அதை திருத்தி அமைக்கணும், அதான் மெடிடேஷன், தியானம். தியானம் பண்ண பண்ண மூளை செல்கள் திருத்தி அமைக்கப்படும், அப்போ தான் மனதை கட்டுப்படுத்த முடியும், மனதை அமைதியில் வச்சுருக்க முடியும். அப்போ தான் என்ன வராதுங்க? பொறாமை, சினம், வஞ்சம், துக்கம், இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு வராமல் இருக்கும். அப்போ நம்ம எப்படி வாழலாங்க? நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொண்டு வந்த நோயை எளிதாக தணித்து நோயற்று வாழலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அன்பானவர்களே, மீண்டும் இறுதியாக சொல்லுகிறேன், கவலை இல்லாமல் வாழலாம். சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. சிக்கல்களுக்கு தீர்வு இருக்கிறது, அந்த தீர்வை அறியணும். அதை அறிய வேண்டுமானால் ஆன்மாவை அறிய வேண்டும். இதை ஆன்மீகம் தலைக்க வேண்டும், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்,
உயிரறிவை உள்ளுணர்வாக பெறுதல் வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் உங்களுக்கு சொல்லி கவலை இல்லாமல் வாழலாம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.